ஹலோ யூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்னையில் பார்த்துட்டு உள்ளே வந்ததேங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சது கரெக்டு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, சமூக போராளி நந்தினி அவர்கள் யார், அவங்க இப்போ என்ன ஆனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சமூக போராளி நந்தினி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். லா படித்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிகோ செக்ஷன் 328 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு சட்டப்படி, அதாவது ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதனோ ஒரு கூட்டமாவோ சேர்ந்து அவங்க ஒரு போதைப் பொருளை விட்டுறாங்க அப்படின்னாவோ, போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தாங்க அப்படின்னாவோ, அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றதுதான் இபிகோ செக்ஷன் 328. அதுபடி 328 சட்டப்படி போதைப் பொருள் விற்பது தப்பு. அப்படி விற்கிறது அரசு டாஸ்மாக் கடைகளாகட்டும், பிரைவேட் டாஸ்மாக் கடைகளாகட்டும், பார் ஆகட்டும், என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போதைப் பொருளை தான் வித்துட்டு இருக்கு. அது ஒன்றும் மருந்து பொருளோ உணவுப் பொருளோ கிடையாது, 100% அது வந்து ஒரு போதைப் பொருள். அப்படி அவங்க விற்கிறது அது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு நீதிமன்றத்துல ஆஜரான நந்தினி அவர்கள் நீதிபதியை பார்த்து கேள்வி எழுப்பினாங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆன நீதிபதி அவர்கள், நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சிட்ட, நீதிமன்றத்தோட வேலையை சரியா செய்யாம தடுத்துட்ட, நீதிமன்றத்தை அபகரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மேல நீதிமன்ற அபகரிப்பு வழக்கு போட்டு அவங்க கல்யாணத்துக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஜெயில இருக்காங்க, சப்ஜெயிலையோ ஜெயிலையோ இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரியாம இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுங்க. நார்மலா சமூக போராளி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதே மாதிரி கல்யாணத்துக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் வந்து என்ன ஆகும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தாலும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு எல்லாம் டைம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிக் பாஸ்ல லாஸ்ட் யாருக்கும் கோபம் வந்துருச்சு, ரெண்டாவது இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா, தோனி அவர்கள் செஞ்சுரி அடிப்பாங்களா, கோலி அவர்கள் செஞ்சுரி அடிப்பாங்களா, ஏன் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல செஞ்சுட்டு அடிக்கல, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கே நம்ம மைண்டுக்கும் நம்ம நேரத்துக்கும் கரெக்டா இருக்கு. ரெண்டாவது விஷயம், நான் உங்கள எத்தனை பேர் நந்தினி அவர்களை பத்தி சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100ல் 1 2 பேர் தான் இருப்பீங்க. சோ நம்ம நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே முன்னுறது இல்ல, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்கள எத்தனை பேர்த்துக்கு ரமேஷ் அவர்களை பத்தி தெரியும். ரமேஷ் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர். அவங்க டாக்டரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதுக்கடையை மூடி ஆகணும்னு சொல்லி மிகப்பெரிய கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அந்த போராட்டம் இன்னும் பார்த்தவங்க கண்ணுக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கும். அந்த போராட்டத்தை பண்ணி அந்த டாஸ்மார்க்கை அன்னைக்கே மூட செய்தவர் தான் ரமேஷ். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு அழகான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஒண்ணு இருந்திருக்கு, ஒரு மனைவி, 2-3 பேரும் சேர்ந்து ஒரு அழகான லைஃப வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ரமேஷோட ஒய்ஃப் வந்து ரமேஷோட குழந்தையா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வர்றதுதான் நார்மல் லைஃப்ல இருந்துட்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற, எதுக்கு வந்து ஒருத்தன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்து ரமேஷ் அவர்கள் ஒய்ஃப் ஓட்டிட்டு போனா வண்டி மேல இடிச்சிடறாங்க. இடிச்சதுல அந்த ஆக்சிடென்ட்ல ரமேஷ் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து சரமரியா அடிபட்டு இருக்கு. இதை தெரிஞ்ச ரமேஷ் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றாங்க, குழந்தைய உடனே ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தாட்டி விட்டுறாங்க. ஒரு நார்மலா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவங்க நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ரமேஷ் என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃபை அதே இடத்துல வச்சு 6-8 மணி நேரம் வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க. அதை பார்த்த பொதுமக்கள், அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவா கூடி அந்த மதுக்கடையை மூடி ஆகணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அதை பார்த்த காவல்துறையினர் அன்னைக்கே அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மதுக்கடையை மூடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்ததோட அந்த போராட்டம் விட்டுறாங்க. அந்த மதுக்கடை அன்றே மூடப்பட்டுச்சு. சோ இந்த இடத்துல நமக்கு எல்லாமே என்ன தோணுது அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப் இறக்காம இருந்திருந்தாருன்னா ரமேஷ் அவர்கள் இந்த போராட்டத்தை பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறிதான். ஒவ்வொரு இடத்துலயுமே, ஒவ்வொரு போராட்டத்திலயுமே ஒரு உயிரோ அல்லது 2 உயிரே போச்சுன்னா அப்படின்னா தான் அந்த ப்ராப்ளம் வந்து பெருசா வெளியே தெரியவே ஆரம்பிக்குது. ஸ்டெர்லைட்ல 100 நாள் போராடினப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. 40 பேர் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ சப்போர்ட் ஸ்டெர்லைட், ஸ்டெர்லைட் பேன் ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹேஷ்டேக்கா கிரியேட் பண்ணும், ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணும். இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போராட்டம் அப்படின்னாலே ஒரு யூத், அதாவது இளைஞர்கள் பட்டம் ஒண்ணு கூடிச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம். சோ ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு உயிரோ அல்லது 2 உயிரோ போச்சுனா தான் அந்த போராட்டத்தை திரும்பி பாக்குறோம். அதுதான் ஹியூமன் ஹேபிட்டா இப்போ மாறிடுச்சு, இந்த உலகம் நம்மள அப்படி மாத்திருச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே இப்ப கேள்வி கேட்கறதுக்கும் முன்னுறது இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு நார்மலா நந்தினி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் வீடு வரைக்கும் போய் போராடி இருக்காங்க. சாதாரண பெண்மணி நந்தினி கிடையாது. நந்தினி அவர்கள் பிரைம் மினிஸ்டரோட வீடு வரைக்கும், டெல்லியில இருக்க பிரைம் மினிஸ்டரோட வீடு வரைக்கும் போய் போராடி இருக்காங்க. அப்பவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவும் அவங்களோட ஆட்சி காலத்திலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியும் போய் போராடி இருக்காங்க. அப்பவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏ ஆகட்டும் ஒவ்வொரு எம்பி வீட்டுக்கும் முன்னாடி நின்று போராடி இருக்காங்க. அப்பவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நந்தினி அவர்கள். அவங்க வந்து எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இந்த மாதிரி ஆல்கஹால யூஸ் பண்ணி இறந்துடுறாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட், அதனால அவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே வந்து மன ரீதியாகவும் ரொம்ப பினான்சியல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து நந்தினி அவர்கள் இன்னி யாரும் இந்த சமூகத்துல இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அப்போ ஒரு தீப்பொறிய ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை. அப்பவே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க காலேஜுக்கு முன்னாடி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. அப்போ வந்து அந்த போராட்டம் கைவிட வேண்டிய சூழ்நிலைங்கிறதுனால கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட நிக்காம ஒவ்வொரு ஊராகவும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுகளாகவும் போய் இந்த மாதிரி எங்களுக்கு டாஸ்மார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, கல்விதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட சேர்ந்து போராடுறாங்க அப்படிங்கறத ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். அவங்க அப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்த், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், தானா வாண்டடா விஆர்எஸ் வாங்கின ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். வாண்டடா விஆர்எஸ் வாங்கிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை நடத்திட்டே வந்திருக்காரு. ஒவ்வொரு இடமா போய் ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க. அந்த போஸ்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மது வேண்டாம், எங்களுக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் உருவாக்கி ஒவ்வொரு ஊரா போய் இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த நந்தினி அவர்கள் தானும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து இரண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் பல இடத்துல நடத்தி இருக்காங்க. 2016 இந்த மாதிரி போராட்டம் பண்ணப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, மது ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. ஆனா இப்போ அவங்க கல்யாணத்துக்கு 6 நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்தை அபகரிச்சு அப்படின்னு சொல்லி அந்த வழக்குனால அவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் நம்ம வரலாற்றுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. ஒரு பெண்மணி நீதிமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. என்னன்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் அப்படிங்கறது ஏழைகளுக்கு சாதகமா இல்ல, பணக்காரங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அந்த நீதிபதி அவர்கள் நீங்க நீதிமன்றத்தை அபகரிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, ஒரு நாள் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. இது வந்து நார்மலா நடந்திருக்கு. இதே மாதிரி நந்தினி அவர்களுக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. அவங்க லைஃப் பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பெண்மணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு ஆண் முன் வருவானா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா அதே மாதிரி இந்த பெண்மணிய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் முன் வந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு நம்ம மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம நந்தினி அவர்கள் தங்கையாகட்டும், அவங்களுக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த மாப்பிள்ளையாகட்டும், இரண்டு பேரும் சேர்ந்து போராடுறாங்க. இப்பவும் சட்ட ரீதியா போராடுறாங்க. என்ன போராடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினி அவர்களையும் அவங்க அப்பாவையும் ஜாமீன்ல வெளியெடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு ஒரு நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா அதை பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயத்த நடத்தி அந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. நம்மளும் ஏமாந்துட்டு வெளியே வந்துடுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ நேரங்களை வேஸ்ட் பண்றோம். ஒரு நம்ம லைஃப்ல டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கணும். அப்பதான் நம்ம சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, நமக்காக எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணும் எத்தனை பேர் வெளியே போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் யாரையாச்சும் தப்பா பேசிட்டு அப்படின்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோ போல வேற ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.